நமசிவாயம். அனதர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இதை நீங்கள் வந்து இந்த நாளிலிருந்தே ஆரம்பிக்கலாம். எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கேட்டீங்கன்னா லைஃப் லாங் செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண் பெண்கள் எந்த மாதிரியான சமயமாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், 3 வெவ்வேறு வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அதிகபட்சமாக உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஒவ்வொரு டைம் ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 6 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து செலவு செய்வதற்கு தயாராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் கொடுத்துருந்தேன், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கிங் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த ஒரு மெத்தடோட அதிகம் சேர்த்து செய்தீர்கள் என்றால் அது அதிகப்படியான பலனை எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அந்த ஒரு நேற்று வீடியோ வந்து இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம், நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஆகட்டும் வேறு எந்த ஒரு விஷயங்களாகட்டும் அது வந்து பலிதம் தரவில்லை அல்லது பலிதம் தருவதற்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக, பலன் வருவதற்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கவனியுங்கள். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கிறது, எனக்கு இது நடக்காது, எப்பவுமே இப்படி தான், குறை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம், குற்றம் சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எப்பவுமே அவங்கள வந்து அன்லக்கின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அவங்க நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி, அதே போல் வந்து பிறரை எப்பொழுதும் குற்றம் கூறிக்கொண்டே இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரியான, அதே மாதிரி எப்பவுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றதே இல்லை, எனக்கு நான் எங்கே சந்தோஷப்பட்டேன் லைஃப்பில் இந்த மாதிரி பேசுவாங்க நிறைய. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் கூட வந்து பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் அழுகிற எமோஜியை போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் மெயினாக சொல்ல போனோம்னா அது அழுகிற மாதிரியான எமோஜி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது பிளாக் பண்ணணும்னு தோணும். இருந்தாலும் நம்ம வந்து சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமும் உங்களிடம் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ கூட இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிறவங்க நம
சேம் டைம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்கு நமக்கு நேரம் ஒதுக்கி மீ டைம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதிகப்படியாக நமக்கு கூடயே வந்து ஒரு 100% நெகட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நாம ஒரு 200% 300% பாசிட்டிவா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மாறுதலை நம்ம முன்னேறுவதற்கு உண்டான ஒரு மாறுதலை நாம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல எவ்வளவு பணம் கொடுத்து நீங்க வந்து ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஒர்க் ஷாப்புக்கு போனாலும் சரி வேற எவ்வளவு யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி அது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உடனடியாக பலன் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீ நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆதன் ஆன்மீகம் என்ற ஒரு சேனல்லே நான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகளை கேட்டிருக்கிறார்கள், அதை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். பகைவர்கள் அதாவது எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் இல்லாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு வீடியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்பட்டவர்கள் பார்த்துக்கொள்ளலாம். சங்கரா டிவிலையும் என்னுடைய பதிவுகளையும் தொடர்ந்து வரும் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த சங்கரா டிவியோட பதிவுலையும் அதுவும் வந்து ஒரு கோயில்களை பற்றின ஒரு விஷயம், அதாவது முக்கியமாக கோயிலுக்கு யார் போகக்கூடாது யார் போகலாம் அப்படின்றவங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான மெயினாக வந்து திருப்பதி மேட்டர், ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொடுத்திருக்கிறேன். அது வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு அந்த பதிவு வந்து, ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டவர்கள் அதை போய் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நமக்கு வந்து நான் வரும் செவ்வாய்க்கிழமை ஹோமம் இருக்கிறது, அதாவது ரிணாகர அங்காரக ஹோமம் அப்படின்னு கடன்களை அழிக்கக்கூடிய ஹோமம், அங்காரகனுடைய அதாவது பௌமாஸ்வினி இந்த வருடத்திற்குள் இருக்கக்கூடிய கடைசி பௌமாஸ்வினிக்கு அநேகமாக வந்து பார்த்தோம்னா நான் 108 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து அலௌடு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தேன். மோர் தென் 90 வந்துருச்சு. ஸோ அதனால் அது வந்து நாளை இரவு வரைக்கும் இருக்குமா, பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஹோமத்துக்கு முதல் நாள் வரைக்குமே அதோடைய ஒரு புக்கிங்ஸ் இருக்கும், இந்த தடவை அந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல முடியாது. தேவைப்படுபவர்கள் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா ஈவன் அந்த ஹோமம் நடக்க ஆரம்பிக்க நேரத்துலலாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவர்களை தவிர்ப்பதற்கும் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அட் த சேம் டைம் நம்மளால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துடலாம், எப்படி நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு. மூன்று விதமான ஒரு வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 2 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தோம்னா நான் வந்து எப்பவுமே இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா நமக்கு அதிகப்படியாக செல்வ வளம் வருவதற்கு, செல்வம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்ன செல்வத்தை நினைக்கிறீர்களோ அந்த செல்வம், நம்ம அஷ்டவிதமான செல்வங்கள் அப்படின்ற மாதிரியான, இப்போ 8 விதமான செல்வங்கள்னு சொல்லியிருக்கோம், 16 விதமான செல்வங்கள்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு பணமாக நினைச்சிங்கன்னா பணம், குழந்தைகள் என்று நினைத்தால் குழந்தைகள், ஞானம் என்று நினைத்தால் ஞானம், தைரியம் என்று நினைத்தால் தைரியம், அது மாதிரியான எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஹெல்த் நினைச்சா ஹெல்த், ஹெல்த்துக்குன்ற இந்த ஒரு விஷயத்தில் தனியாக இருக்கு. ஸோ அப்போ அந்த செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து செல்வ வளம் அப்படின்றது நமக்கு தேவைக்கான விஷயத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து
வற்றாத ஒரு நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திற்கும், நம்மை இறை படைத்ததற்காகட்டும், நாம் இப்படி வாழ்வதற்காகட்டும், நான் இப்போ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காகட்டும், நீங்க இதை கேட்கறதுக்காகட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்திற்குமே ஒரு நன்றி சொல்லக்கூடிய, நன்றி இருக்கக்கூடிய மனோபாவம், அந்த மனோபாவம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுவாங்க, எனக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். அதாவது படைப்பை பற்றி எதுவும் சொல்லாமல் வந்து அவர்கள் வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன் பேர் வையின்னு சொல்லிட்டு யாரோ எதுவும் சொல்கிறத கேட்டுட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்வது அப்படின்னு சும்மா தேங்க்யூ யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறதையோ டைப் பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு பலனும் இருக்காது. அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது அடிமனது ஆழமனதில் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திற்குமே இருக்க வேண்டும். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஒரு மூன்று விஷயங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்டபுளான ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எழுந்திருக்கிற ஹேபிட்ஸ், மற்ற விஷயங்கள், உங்களுடைய வேலை பொழுது, அது மாதிரியான விஷயம்லாம் பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து பார்த்தோம்னா இம்மீடியட்டாக எழுந்த உடனே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு முறையாக இருந்தால் அது அதிகப்படியான பலன் தரும். இதில் வந்து இன்னொரு விஷயம், கண்ணாடியை பார்த்து செய்தீர்கள் என்றால் அதிகப்படியாக பலன் தரும். கண்ணாடியை பார்த்து செய்ய முடியாது, மத்தியான நேரத்தில் நான் கண்ணாடி பார்த்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ கண்ணாடியை பார்த்து தான் செய்ய வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அது அதிகப்படியான பலன் தரும். கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் பிம்பத்தை வந்து நீங்கள் கண் திறந்த நிலையிலே பார்த்து செய்ய வேண்டும், அது மாதிரியான விஷயம் தான். இதில் வந்து நாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல், லாட்டினில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, லாட்டின் மொழி இருக்கு இல்லையா, நம்ம சமஸ்கிருதத்தை போலவே லாட்டின் மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பண்டைய மொழி. ஒரு சில பர்டிகுலர் சிம்பிள்ஸ் எப்படி நமக்கு சப்கான்ஷியஸாக வேலை செய்யுமோ அதே மாதிரி ஒரு சில பர்டிகுலர் லாங்குவேஜஸ் நமக்கு சப்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் அந்த ஒரு வார்த்தைகளையும் இணைத்திருக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய மெத்தடு. இதில் வந்து சரகளையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த சரகளை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை பேசும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அந்த சரகளை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள், இதை நான் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான், நம்ம ஃப்ரீயாக கோர்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே வந்து குவிக்காக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக நம்ம வந்து சரகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது பக்கத்துக்கு உண்டான ரைட் நாஸ்ட்ரல் இருக்கு இல்லையா, இந்த வலது பக்கத்தை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. கண்ணாடியை பார்த்து செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தோடனே உட்காந்து ஒரு 21 டைம்ஸ் மினிமம், 21 மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் சொல்லலாம், 21 டைம்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு 21 செகண்டாவது கண்டிப்பான முறையிலே ஆயிருக்கணும். ஒன்று ஒரு செகண்டுக்கு அப்படின்னு ரொம்ப அந்த 21 விஷயத்தையுமே நம்ம வந்து 15 செகண்டில் முடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து காலையில் சொல்ல வேண்டிய விஷயம் எதற்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அது எதற்கு அப்படின்னா, அதாவது இந்த செல்வ வளம் வருவதற்கு அப்படின்றது. மத்தியானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலுமே நன்றாக இருக்கிறது, எந்த விதமான வியாதியும் வராமல் இருப்பதற்குன்னு. இரவு எதற்காக அப்படின்ற மாதிரியான, நான் இந்த நன்றி உணர்வு அப்படின்ற மாதிரியான, எப்பொழுதுமே ஒரு கம்பேஷனேட் ஃபீலிங், ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அது பொங்கி வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அதன் வெளிப்பாடுகள் நம் செயலிலே தெரிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக இந்த மூன்று விஷயங்களும். நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் ரைட் நாஸ்ட்ரல் பார்த்துக்கலாம். காலையில் எழுந்தோடனேன்னு சொல்கிறேன், உங்களுடைய கன்வீனியன்ட் டைம். அகைன் நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, காலையில் வந்து ரைட் நாஸ்ட்ரல் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரிச்சி ரிச் அப்படின்னு நீங்கள் வந்து 21 டைம்ஸ் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், வெளிப்படையாகவும் நீங்கள் சொல்லலாம். கண்ணாடியை பார்த்து சொல்லும்போது வெளி வார்த்தையாக நீங்கள் சொன்னீங்களேன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பிம்பத்தை பார்த்து கொண்டே சொல்லும்போது அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். மத்தியான நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் எதாவது இருந்தாலும் வேறு எதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு 2 to 3 minutes உங்களுக்கு டைம் கிடைக்காது. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 21 செகண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அந்த 21 செகண்ட்ஸ்ங்கிறது அதிகப்படியாக 2 minutes அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைத்துக்கொண்டாலும் மத்தியானம் அந்த 2 நிமிடம் நமக்கு கிடைக்காமல் இருக்க போவது கிடையாது பர்சனலாக. ஸோ அது வந்து எந்த இடத்துல வேணால் நான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லிட்டேன். நம்ம ரெஸ்ட் ரூமில் கூட போயிட்டு வாஷ்ரூம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வாஷ்ரூம்லையோ இல்லை ஏதாவது தனிப்பட்ட இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல கூட போய் சொல்லலாம். மத்தியான நேரத்திலே இடது மூக்கினை வந்து க்ளோஸ் பண்ணிக்க, லெஃப்ட் சைடு நாஸ்ட்ரில வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹெல்த்துக்கான ஒரு விஷயமாக, ஐ ஆம் வைப்ரானியா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஐ எம் வைப்ரானியா. இதை வந்து ஆங்கிலத்தில் தான் சொல்ல வேண்டுமா அப்படிமாங்க, நான் அந்த ஆங்கிலத்தை வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லி வரலாம். இதுதான் இந்த ஒரு வார்த்தைகளுக்கு, எந்த ஒரு வார்த்தைகளுக்கு அதிகப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளாக தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து வேறு எதுவும் நீங்கள் வந்து தெலுங்கில், ஹிந்தியில், அந்த மாதிரியான விஷயமாக, வேறு எதுவும் தமிழில் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் ஐஎம் வைப்ரானியான்னு சொல்லிக்கல இப்போ நான் சொல்கிற மாதிரி. ஸோ அதுதான். மூன்றாவதாக, நீங்கள் இரவு நேரம் படுக்க போவதற்கு முன்னால் அப்படின்ற மாதிரி, இது செஞ்சதுக்கப்புறம் வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து படுப்பதற்கு முன்னால் படுத்துக்கிட்டே கூட திரும்பி அகைன் வந்து ரைட் நாஸ்ட்ரில வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. ஐ ஆம் கிரேஷியா. நான் வந்து மிகுந்த நன்றி உணர்வு உள்ளவன், எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்துபவன் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இதற்கு. ஐ ஆம் கிரேஷியா.
இதை வந்து 21 times சொல்லிடுங்க, அவ்வளோதான். 21ங்கிறது நான் சொல்கிற மாதிரி அந்த 21 seconds தள்ளி போகிறது நீங்கள் வந்து கணக்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 21 seconds உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு 21 seconds 30 seconds போச்சுனா கூட ஒன்றும் இல்லை, மினிமம் 21 seconds அப்படின்னு. இதில் இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு, இது எல்லா மூணு தீமே ஒரே டைமில் தான் செய்யணும், அதாவது ஒரே நாளில் மூணு விஷயமும் செய்யணுமா, என்னைக்காவது வந்து இதை ஒன்று ஸ்கிப் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸ்கிப் பண்ணால் அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து வந்து முதல்ல வந்து ரிச் ரிச் மட்டும் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது மாதிரியும் பண்ணலாம். ஆனால் இது வந்து இட் இஸ் அ ஒரு பேலன்ஸ் ஆகுது உங்களுடைய லைஃப்பில் வந்து. நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு செல்வ வளம் வந்தாலும் அது வந்து பேலன்ஸாக வரணும், எல்லா விதத்திலையும் வரணும்னு. இதெல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, ஒரு விஷயம் இருந்தால்தான் இன்னொரு விஷயம் செயல்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ஒன் ஆர் டூ திங்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, மத்தியானம் சொல்ல முடியல, காலையில் சொல்ல முடியல, நைட் மட்டும் தான் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்பவுமே ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றத பற்றி ஒரு டெஸ்டட் மெத்தட் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆல் மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் நான் வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு டெஸ்டட் மெத்தட்ஸாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ அது மாதிரியான ஒரு மெத்தடாக இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி சொல்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பலன் தரும் தெரியாது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து ஒரு 2 நாள் சொல்கிறேன், ஒரு நாள் நான் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், இது வந்து குறைந்தது 21 நாட்களாவது சொல்லி வந்தீர்கள் என்றால் தான் அதன் பலனை நீங்கள் வந்து நன்றாக வேகமாக உணர முடியும். அலாங் வித் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவையும் இப்போ பாருங்க, அந்த ஒரு வீடியோவும் சேர்த்து அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து செய்து வருவது அப்படின்ற மாதிரி இருக்கு. 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி செய்யலாம், பட் இந்த ஒரு விஷயம் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரியான விஷயமா 2 நிமிஷமோ அல்லது ஒவ்வொரு நிமிஷமோ அல்லது நான் சொல்கிற மாதிரி 21 செகண்ட் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு 60 செகண்ட் அப்படின்னு பார்த்தாலே 63 செகண்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 நிமிஷமும் 3 செகண்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் செலவு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்நாள் முழுதுமே காணலாம். வாழ்நாள் முழுதுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் செய்து வரலாம், உங்களுடைய குடும்பத்தார்களும் செய்து வரலாம். அதே போல் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதர் 2 வீடியோஸோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு தேவைப்பட்டவர் பார்க்கலாம். நம்ம சிவாய்.